வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ். இன்றைக்கி வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு மூலிகை பற்றி பார்க்கலாம். இது வந்து ஃபேவரட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மூலிகை. இதை வந்து பெருந்தும்பைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து குபேர மூலிகை, அப்புறம் ஜோதி இலைன்னு சொல்லி கூட இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்குது. இதுலேயும் கூட ஆண் பெண் சொல்லி ரெண்டு வகை இருக்குது. நீளமாக இலை இருந்தது அப்படின்னா ஆண் ஃபேவரட்டி, வட்டமாக இலை இருந்ததுன்னா வந்து அது ஒரு பெண் ஃபேவரட்டின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து ஈரப்பதம் இருக்கிற இடத்துல அதிகமாக வந்து வளரும். இதோட இனப்பெருக்கம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விதை தண்டு மூலம் வந்து இனப்பெருக்கம் செய்யும். இதோட பூ தான் இது, லைட் வயலட் நிறத்தில் ரொம்ப கொத்து கொத்தாக பூக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதை நம்ம வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா தொட்டியில் வளரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு 2-3 அடி வரைக்கும் வளரும். இது வந்து அப்படி ரொம்ப அருமையான ஒரு மூலிகை. இது என்னெல்லாம் செய்யும், அது எப்படி நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து அந்த இலை எடுத்து லைட்டாக நம்ம கசக்கினாலே ஒரு மாதிரி ஒரு மோசமான ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் தான் இதோட ஸ்பெஷல். அந்த ஸ்மெல்லுக்கு வந்து கொசு வராது. அப்புறம் அந்த சாறு வந்து நிறைய நோய்க்கு வந்து மருந்தாக வந்து பயன்படுது. அந்த இலையை எடுத்து நம்ம உடம்புல தேய்த்து வந்து குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கிருமி தொந்தரவுனால நம்ம கைகளில் ஏற்படக்கூடிய ஒரு சிலருக்கு வந்து ஊறல் மாதிரி பிரச்சனை இருக்கும், ஸ்கின் வந்து கலர் மாறுறது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாகும். தேவையற்ற கிருமிகள் வந்து செத்து போயிடும். உடல் வந்து தோல் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா. அப்புறம் இதோட சாறு எடுத்து உப்பு போட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புல இருக்கிற சளி எல்லாம் வந்து சரியாயிரும். அப்புறம் வந்து இதோட இலையில் வந்து நிறைய நன்மை செய்யக்கூடிய வேதிப்பொருள் இருக்குது. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இந்த இலையை வந்து நம்ம பச்சையாகவே எடுத்து விளக்கேற்றணும் அப்படின்னாலே அது திரி மாதிரி வந்து எரியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு இலை தான் இது. பச்சையாக வந்து வச்சாலே வந்து எரிஞ்சு நல்லா வந்து வெளிச்சம் கொடுக்கும். அந்த புகைக்கு வந்து கொசுக்கள் வந்து வீட்டில் அண்டாது, அதனால் வந்து இதை வந்து விளக்கேற்ற வந்து பயன்படுத்துவாங்க. பொதுவாக நல்ல மழை பெய்கிற டைமில் வந்து இது நல்லாவே செழித்து வளரும். இதோட இலைகளை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்து 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணீரை வந்து நம்ம வந்து சளி பிடிச்சி ஆவி பிடிப்போம் இல்லை, அது மாதிரி நல்லா வந்து போர்வை வந்து மூடிக்கிட்டு ஆவி பிடிச்சோம் அப்படின்னா தீராத தலைவலி, காய்ச்சல், சளி எல்லாமே சரியாகும். ஒரு சிலருக்கு வந்து என்னதான் ஆவி பிடிச்சாலும் சரியாகாது, அந்த அளவுக்கு தலை பாரமாக இருக்கும். சளி இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சரியாகும். இதோட இலைகளை வந்து ஒரு 5-7 இலைகளை எடுத்து அதை வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அது பாதி ஆகிறது வரைக்கும் நம்ம நல்லா வற்ற வச்சுட்டு 1 ஸ்பூன் வந்து தேன் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட வயிற்று வலியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சரியாகும். அப்புறம் வந்து காலரான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் சரியாகும். அது எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலை மாலை வந்து வெறும் வயிற்றில் குடிக்கணும். அது எந்த மாதிரி வயிறு வலியானு உங்களுக்கு க்யூர் ஆகும். வயிறு வலிக்கு நல்ல பெஸ்ட்டான மூலிகைன்னு இதை சொல்லலாம். நல்லா வந்து உங்களுக்கு பயன் தரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரோட்டு ஓரமாக போனீங்க அப்படின்னா வயல்வெளி அந்த மாதிரி இடங்களில் இந்த மூலிகை வந்து நம்ம அதிகமாக பார்க்கலாம். கிடைக்கும் போது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வளர்க்கலாம். தண்டு இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணி வச்சாலும் உங்களுக்கு வளரும். அப்புறம் வந்து இதோட இலைகளை எடுத்து தண்ணீர் விடாமல் வந்து அரைச்சி 10 ml அளவுக்கு நீங்கள் சாறு எடுத்து அதை வந்து வெந்நீர் கலந்து அதில் வந்து 5 ml அளவுக்கு தேனும் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தாலும் கூட வயிற்று வலி சரியாகும். இந்த மாதிரி முறையிலையும் கூட நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலும் தீராத வயிற்று வலி சரியாகும். அப்புறம் அஜீரணம், நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை தான் இது. அஜீரணம் வந்து நிறைய நோய்க்கு ஆரம்ப நிலைன்னு கூட சொல்லலாம். அதனால் அஜீரணம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கவனிக்கணும். அதுக்கு வந்து இந்த மூலிகை வந்து நல்லா வந்து பயன்படுது. அப்புறம் உடலில் அதிகமாக வந்து வீக்கமாக இருக்குது, ஏதாவது வந்து கட்டி உடம்புல இருக்குனாலும் கூட இதை வந்து நம்ம பயன்படுத்திட்டு வந்தாலும் கட்டி சரியாகும். இதோட இலையை எடுத்து நீங்கள் அரைச்சிட்டு தேங்காய் விட்டு அதில் அரைக்க முன்னாடி தேங்காய் விட்டு இதை வந்து நல்லா வதக்கணும். அப்புறம் வந்து அதை இளம் சூட்டில் எடுத்து எங்கே வந்து வீக்கம் இருக்குதோ கட்டி இருக்குதோ அதில் நீங்கள் கட்டிட்டு வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு அந்த வீக்கம் வந்து கட்டியெல்லாம் சரியாயிரும். ரொம்ப நல்லா வந்து ஒரு மூலிகை. இப்போ வயிறு வலி, அப்புறம் சளி, தலைநீர் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி காய்ச்சல் வந்து அடிக்கடி வரவங்களாக இருக்கலாம். தலை பாரமாக இருக்கிறது, அஜீரணம், வயிற்றுப்போக்கு, சளி பிரச்சனை, இது வந்து எல்லாருக்குமே நார்மலாக வரக்கூடியது தான். அதனால் கண்டிப்பாக இந்த மூலிகை வந்து உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா வந்து யூஸ் ஆகும். குழந்தைங்களுக்கு கூட வந்து நல்லா பயன்படும். அதனால் உங்களுக்கு வளர்க்க முடியும் அப்படின்னா இந்த மூலிகை ஒன்று எடுத்து உங்கள் வீட்டில் வச்சு வளர்த்திங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ்.